மக்களுக்கு ஆன்மீகத்தில் எவ்வாறு ஈடுபாடு கொள்ள வைக்க வேண்டும், வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று ஆன்மீக குரு எங்களது அம்மா அவர்கள் அன்றாட வாழ்க்கையிலே நடந்து காட்டியுள்ளார்கள். அவர்கள் குடும்பத்தில் இருந்து குடும்பமாக வந்து எப்படி ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும் என்பதை தங்களுடைய வாழ்க்கையிலேயே அவர்கள் பாடமாக வைத்து அவர்கள் எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருந்தார்கள். உலகத்திலே அம்மா எனக்கு இருக்கிறார், எனக்கு அம்மா இருக்கிறாள் என்று கோடிக்கணக்கான மக்கள் அவர்களுடைய மனதிலே அம்மா குடியிருக்கிறார். அம்மா அவர்களை விட்டு பிரிந்தது எங்களுக்கு எல்லாம், இனிமேல் எங்களுக்கு என்ன செய்வது என்று என்ன எப்படி வாழ்வது என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாத ஒரு தெளிப்பாக இருக்கிறது. திடீரென்று இந்த மாதிரி அம்மா அவர்கள் இயற்கையோடு இருந்தது எங்களால் ஜீர்ணிக்கவே முடியவில்லை. அம்மா அவர்கள் எப்பொழுதும் எங்களுடனே இருக்கிறார்கள். அம்மா அவர்களுடைய முக்கியமான தொண்டு மக்களுக்கு பணி செய்ய வேண்டும், மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். தொண்டு செய்தால் நீ என்னுடைய பாதத்தை வந்து அடையலாம், தொண்டு செய்தால் உனக்கு வாழ்க்கையில முக்தி உண்டு. அன்னதானத்தை தொடர்ந்து செய். அன்னதானம் தான் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த தானம். அன்னதானத்தின் மூலமாகத்தான் நான் மருவத்தூரிலே மக்களுக்கு அருளை கொடுக்கிறேன். எல்லாரையும் அன்னதானத்தில் கலந்து கொள்ள சொல் என்று சொல்லி சொல்லி என்ன செய்தே தெரியலையம்மா. தாயே அம்மா சரணம் அம்மா.